ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து குக்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காம இன்ஸ்டாவே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறியாமலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சைட் எஃபெக்ட் வந்து வரும். ஸோ வந்துட்டு கொரோனா டைம்ல வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். மற்ற டைமும் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஹோட்டல்ஸ்ல வாங்குறது வந்துட்டு அந்த சரௌண்டிங்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே வந்து நம்மளுக்கு சரியா தெரியாது. ஸோ வந்து கொரோனா டைம்ல ரொம்பவே முக்கியம், தயவுசெய்து யாரும் வந்து வெளியே வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு வந்து வெளியே வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க. என்றைக்கும் ஒரு எமர்ஜென்சியில் ஏதோ ஒரு முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல வந்து வாங்கி சாப்பிடலாம். பட் அடிக்கடி வந்து அதே மாதிரி வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டில் பண்ணி சாப்பிட்றது வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும், நம்ம கை பக்குவம் வந்து ரொம்ப தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்துட்டு நம்ம சேர்க்குற ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒரு ரியலி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அந்த காலத்து ஸ்டைல் வந்து அம்மியில் வந்து நம்ம வந்து அரைச்சி வந்து பண்ணி சாப்பிட்றது வந்து அப்புறம் மண்சட்டியில் சமைக்கிறது அதெல்லாம் வந்து ரியலி வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். எந்த ஒரு டிஷ் வந்து அந்த மாதிரி நம்ம சமைச்சாலும் தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ வந்து முடிஞ்சளவு வந்து வெளியே வாங்கறதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.